என்ன அதுக்குள்ளயும் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டுட்டாங்க? முத நாள் முத சொன்னா அப்படிதான் இருக்கும். சின்ன பொண்ணு, நமக்கு நார்மல் டிக்கெட் போட்டிருக்கியா இல்ல பால்கனியில டிக்கெட் போட்டிருக்கியா? இன்னும் டிக்கெட்டே வாங்கல, டைரக்டா தியேட்டர் கவுண்டர்ல வந்து வாங்கிக்கலாம்னு பார்த்தேன். சின்ன பொண்ணு, நீ டிக்கெட் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னத நம்பி தான் நாங்க எல்லாம் வந்தோம். இப்போ இப்படி சொல்ற? இனி எங்கட்டு படத்தை பார்க்க வாங்கடி, வீட்டுக்கு போலாம். ஹே டீ சின்ன பொண்ணு, படம் போறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ளே நாலு டிக்கெட் ஏற்பாடு பண்ணலாம், புரியுங்க. ஆமா, நாலு டிக்கெட் எடுத்து வச்சு நம்ம கிட்ட கொடுக்கலாம், யாராவது காத்துக்கிட்டு இருப்பாங்களாக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம், எங்கட்டு ஒரு ஐடியா இருக்கு. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க சின்ன பொண்ணு நீ. படம் போட வரைக்கும் முயற்சி பண்ணி பார்ப்போம், அப்பையும் டிக்கெட் கிடைக்கலன்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஹலோ மேடம், சொல்லுங்க என்ன வேணும்? என்கிட்ட லியோ படத்துக்கு நாலு டிக்கெட் இருக்கு. சூப்பர், நாலு டிக்கெட் எவ்வளவுன்னு சொல்லுங்க, காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். காசுலாம் வேணாம். காசு வேணாமா? வேற என்ன வேணும்? நீங்க விஜய் மாதிரி டான்ஸ் ஷோ மிமிக்ரியோ ஏதாவது பண்ணுங்க, உங்களுக்கு இந்த நாலு டிக்கெட் ஃப்ரீயாவே தரேன். என்னக்கா, ஓகேவா? இவனை பார்த்தா டிக்கெட் வச்சிருக்கே மாதிரியே தெரியல. முதல்ல டிக்கெட்டை காட்டு, நாங்க அப்புறம் பெர்ஃபார்ம் பண்றோம். பாத்துக்கோங்க. மேடம், ஃபர்ஸ்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. தனித்தனியா நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறோம். சரி ஆடுங்க. நான் ஆடுறத பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடிக்கோங்கக்கா. ஆடுங்கடா என்ன சுத்தி, நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் முன்ன பத்தி. பாடுங்கடா வாய போத்தி, போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமா? நல்லா இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ். சரி நாலு டிக்கெட் கொடுங்க. டிக்கெட்டா? எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் இந்த நாலு டிக்கெட் வச்சிருக்கேன், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட டிக்கெட் இல்ல. அப்புறம் எதுக்குடா எங்களை பொய் சொல்லி டான்ஸ் ஆட வச்ச? படம் போடுறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸையும் காணோம், அதான் உங்களை வச்சு டைம் பாஸ் பண்ணேன். டே மொட்டை, உன்னை என்ன பண்ற பாரு. அம்மா விடுங்க, மரியாதையா நீ விடுங்க. இவன் அப்படியே கீழே போட்டு மண்டை உடைச்சு மாவல கோப்பமா? சரி, தெரியாம பண்ணிட்டு என்ன விட்டுருங்க. சாரி. ஊ சாரிலாம் எங்களுக்கு வேணாம். வேற என்ன வேணும்? மரியாதை அந்த நாலு லியோ டிக்கெட்டை எங்க கிட்ட கொடுத்துரு. டிக்கெட்டை தவிர வேற எது வேணாலும் கேளுங்க தாரு. ஓ டிக்கெட் தர மாட்டியா? அப்போ உன் மண்டையை உடைச்சு மாவளுக்கு போட்டுற வேண்டியதான். கீழே போட்டுறாதீங்க, டிக்கெட் தானே, தாரு தாரு. சீக்கிரம் டிக்கெட்டை கொடு, படம் போட போறாங்க, நாங்க உள்ள போகணும். என்ன ரொம்ப நேரம் போட்டு படம் போட போறாங்கன்னு நினைக்கிறேன்.